Hi friends, this is Nivita in the video 11 Standard biology page number 111. டைஜஷன் அண்ட் அப்சர்ப்ஷன் லெசனில் இருக்கிற நியூட்ரிஷன் அண்ட் டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ் அப்படிங்கிற டாப்பிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ நியூட்ரிஷன் அப்படிங்கிறது என்னது நமக்கு தேவைப்படுற அந்த ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ லைக் சக்தி பொருள் அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் டைஜஸ்டிவ் டிசார்டர்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இன்டெஸ்டினல் ட்ராக் இன்டெஸ்டினல் ட்ராக்னால் இந்த லார்ஜ் இன்டெஸ்டின் ஸ்மால் இன்டெஸ்டின் அந்த ஒரு ட்ராக்ல தான் வந்து ஸ்மோர் ப்ரான் டு பேக்டீரியல் வைரல் அண்ட் பேரசிட்டிக் வார்ம்ஸ் ப்ரான்ன என்னதான் வாய்ப்பு உள்ளது ஓகேவா அந்த மாதிரி பேரசிட்டிக் வார்ம் இன்ஃபெக்ஷன் நம்ம ஏற்கனவே வந்து கிங்டம் வந்து இந்த வார்ம்ஸ் பற்றிலாம் படிக்கும்போது அது வந்து ஹியூமனோட ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கும் ஸோ அதனாலே ஏற்படுற விளைவுகள் அதெல்லாமே பார்த்துருக்கோம் ஸோ இன்டெஸ்டினல் ட்ராக்ல தான் வந்து இந்த மாதிரி பாக்டீரியல் வைரல் பேரசிட்டிக் வார்ம் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இன்ஃபெக்ஷன் என்ன செய்யும் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் பண்ணும் இன்ஃப்ளமேஷன் என்னது வீக்கம் வீக்கம் அப்படின்னு சொல்கிறது ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டூ யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெனி ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களே லைக் ஏதோ ஒன்றை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஒரு சில கெமிக்கல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் என்ஹான்சஸ் லைக் அதை வந்து கலர்ஃபுல்லாக காட்டுறதுக்காக இருக்கட்டும் அல்லது அது ரொம்ப ஸ்வீட் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ இதெல்லாமே வந்து ஹையான ஒரு ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து ஹார்ட்டில் டிசீஸ் அதுக்கப்புறம் ஹைப்பர் டென்ஷன் அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை பிறக்க முடியாத அந்த ஒரு இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது ஒன்று ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகாம அல்லது ஓவம் ப்ரொடியூஸ் ஆகாமல் இப்படி ஒருப்பட்ட ஒரு விஷயம் கேஸும் இன்டெஸ்டினல் டிஸார்டர்ஸ் கேஸ்ட்ரோ அப்படின்னா ஸ்டொமக் பற்றினது இன்டெஸ்டினலாம் இன்டெஸ்டினில் இருக்கிற அந்த ஒரு டிஸார்டர் இயர்லியாக ப்யூபர்ட்டி லைக் அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முன்னாடியே நடந்துடும் கேர்ள்ஸ்க்கு அதுக்கப்புறம் வீக்கனிங் ஆஃப் போன்ஸ் அவங்க போன்ஸ் வீக் ஆகுறது போன்ஸ் வீக் ஆகுறது வந்து ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஓகேவா ஸோ நம்ம போன்ஸ் இருக்கிறதுனால தான் இப்போ டெய்லி டெய்லி நடக்கிறோம் வாக் பண்ணுறோம் பேசுகிறோம் எல்லாமே முடியுது போன்ஸ் வந்து வீக் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களால ஈவன் நடக்க முடியாது மற்றவங்களோட வச்சு தான் இது பண்ண முடியும் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் கிட்னில லிவர்ல இந்த மாதிரி இடத்துல டேமேஜ் வருது க்ரானிக் அப்சகெக்டிவ் பல்மனரி டிசீஸ் க்ரானிக்னால் என்னென்னா நாள் படை ரொம்ப நாள் வந்து அப்சக்டிவ்னா லைக் தடையாக இருக்கிற அந்த ஒரு பல்மனரி டிசீஸ் பல்மனரி அப்படின்னு ரெஃபர் பண்ணுறது என்னென்னா லைக் இந்த ஹார்ட் அதெல்லாமே குறிக்கும் ஸோ அதில் வந்து ஏதோ ஒரு பிளாக் அந்த மாதிரி ஏற்படலாம் ஹெட் ஏக்கு அலர்ஜி சாஸ்துமா ஸ்கின் ரேஷஸ் ஈவன் கேன்சர் கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே யூஸ் பண்ணாமல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எது எந்த ஒரு இதுவுமே நத்திங் வில் பீட் அண்ட் ஓவர்டேக் த டேஸ்ட் அண்ட் சேஃப்டி ஆஃப் மேட் ஃபுட்டை விட எதுவுமே வந்து அந்த டேஸ்ட்லேயும் சரி அந்த சேஃப்டிலேயும் சரி வந்து அதிகமாக இருக்க முடியாது ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் ஹோம் இஸ் த பெஸ்ட் எதுனாலும் ரொம்பவே வந்து கடையில் நம்பி இருக்காமல் நம்ம வந்து இந்த வீட்லேயே செய்யறதே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த மாதிரி அந்த பேக்டீரியல் வைரல் இதெல்லாமே வந்து அந்த இன் அந்த இன்டர்ஸ்டெயினில் வந்து இன்ஃபெக்ட் பண்ணுறது மூலியமாக என்ன ஆகுது அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த இன்னர் லைனிங் ஆஃப் காலன் காலன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் என்னென்னா ஸோ இந்த லார்ஜ் இன்டர்ஸ்டைனில் இந்த அசெண்டிங் காலன் டிரான்ஸ்ஃபர்ஸ் காலன் டிசெண்டிங் காலன் சிக்மாய்ட் காலன் இதெல்லாமே பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அந்த காலனில் வந்து இன்ஃப்ளமேஷன் வரலாம் இன்ஃப்ளமேஷன் வந்து வீக்கும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி வீக்கம் வரது தான் வந்து குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆக்சுவலி அந்த குவாலிட்டிஸ் வந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்து இப்படி தான் இருக்கும் ஒரு மாதிரி லைக் கொஞ்சம் வீங்கின வீங்கின மாதிரி இருக்கும் இது வந்து நார்மலான ஒரு காலன் இது வந்து அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து நார்மல் சர்ஃபேஸ் இது வந்து அல்சர் வந்து அந்த ஒரு சர்ஃபேஸ் ஸோ இந்த குவாலிட்டிஸ்க்கான சிம்டம்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெக்டலில் வந்து ப்ளீடிங் இருக்கும் லைக் அவங்க யூரின் போகும்போதும் ஸோ அதில் அப்போ வந்து ப்ளீடிங் வரும் அப்டாமினல் கிராம்ஸ் வரும் அப்டாமினல் கிராம்ஸ் அப்படிங்கிறது வயிற்று வலி அண்ட் டயூரியா டயூரியானா பேதி எப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது இந்த மாதிரி ஏற்படலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் மால் நியூட்ரிஷனாக பற்றாக்குறையாக இருக்கிறது ஓகேவா கம்மியாக இருக்கிறது இந்த மாதிரி வரும் ஸோ ப்ரோட்டீன் வந்து அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா க்ரோயிங் சில்ட்ரன் ரெக்வயர் மோர் அமௌண்ட் ஆஃப் ஏன்னால் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது க்ரோத்துக்காக தேவைப்படுது டிஷ்யூஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிற டிஷ்யூஸ் எல்லாமே சரியாக்கிறதுக்காக தேவைப்படுது இதெல்லாமே பார்த்தோம் இல்லையா ஸோ அப்போ அந்த வளர்கிற குழந்தைங்களுக்கு வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் தேவைப்படுது அவங்களோட க்ரோத்துக்காகவும் டெவலப்மெண்ட்டுக்காகவும் அப்போ இந்த ப்ரோட்டீன் டெஃபிஷியன்ட் டயட் டியூரிங் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் த சில்ட்ரன் ஸோ அந்த ப்ரோட்டீன் அப்படிங்கிறது வந்து ஒரு டெஃபிஷியன்ஸாக இருந்தது அவங்களோட ஏர்லி ஸ்டேஜ்லேயே அவங்களுக்கு ஒரு பற்றாக்குறையாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு புரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் லைக் சச்சஸ் மராஸ்மஸ் கவோஷியக்கர் இந்த மாதிரியான சில இதெல்லாமே வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ டெஃபிஷியன்சினால ஏற்படுற அந்த ஒரு இதுன்னு சொல்லலாம் சிம்டம்ஸ் சாரி இதோட சிம்டம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ட்ரை ஆகிறது அந்த வயிறு வந்து அந்த பாட்டு மாதிரி ஆகிடும் ஓகேவா ஸ்பாட் அப்படின்னா பானை மாதிரி ஆகுறது அதுக்கப்புறம் ஒய்டி மாலைக்கு அங்கங்கே வீக்கம் இருக்கும் லெக்ஸு ஃபேஸில் எல்லாமே அவங்களோட க்ரோத் வந்து அப்படி ஸ்டாப் ஆகிடும் அவங்களோட ஹேர் கலர் சேஞ்ச் ஆகிடும் வீக்னஸ் ஆகிடுவாங்க அடிக்கடி இரிட்டேட்டாக உணர்ந்துகிட்டே இருப்பாங்க ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மராஸ்மஸ் அப்படிங்கிறது ஒரு அக்யூட் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன் போ ப்ரோட்டீன்ஸ் வந்து இதுவாக இருக்கிறதுனால கிடைக்காததுனால வர்றதுதான் வந்து மராஸ்மஸ் அப்படிங்கிறது ஸோ இந்த கண்டிஷனை பொறுத்தவரை திஸ் கண்டிஷன் இஸ் டியூ டு த டயட் வித் அந்த அவங்களோட சாப்பிட்ற சாப்பாடில் வந்து கார்போஹைட்ரேட்ஸோ ப்ரோட்டீன்ஸோ வந்து தேவையான அளவு இருக்கிறது இல்லை அந்த மாதிரி அந்த மாதிரி சில்ட்ரன்லாம் வந்து டயோரியா டயோரியா லைக் அதான் அந்த பேதி அப்படின்னு சொல்கிறது ஸோ அது மூலியமாக வயிற்றுப்போக்கு போக்கு அது மூலியமாகவோ அல்லது அவங்க வந்து ரொம்ப லீனாகவோ வீக்காகவோ மாறிடுவாங்க ஓகே அவங்களோட பாடி வந்து ரொம்ப லீனாகவோ வீக்காகவோ மாறிடும் எமாசியேட்டட் அப்படின்னா ரொம்ப தின்னாகவும் வீக்காகவும் மாறிடுவாங்க எக்ஸ்பெஷலி ஏதோ ஒரு இல்னஸ்னாலேயோ அல்லது லேக் ஆஃப் ஃபுட்னாலேயோ எக்ஸ்ட்ரீமாக வீக் வீக் ஆகிடுவாங்கன்னு சொல்கிறது வித் ரிடியூஸ்டு ஃபேட்டு அவங்களுக்கு அந்த ஃபேட் எல்லாமே இதுவாகிடும் அண்ட் மசில் டிஷ்யூ அந்த மசில்ஸ் எல்லாமே வந்து கம்மி ஆகிற மாதிரி ஆகிடும் அதெல்லாமே தின் ஆகிடும் அதெல்லாமே ஃபோல்டு ஸ்கின் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வயசான வந்து எப்படி இது வருது ஃபோல்டு ஆகிடுது ஸ்கின்னு ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு ஆகும்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே மரஸ்னஸ் கௌஷியக்கர் அந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் மரஸ்னஸ்னால் ஹேர் லாஸ் ஆகிடும் அவங்களோட ஃபேஸ் வந்து ஓல்டு பர்சன் ஃபேஸ் மாதிரி இருக்கும் அவங்களோட ஸ்கின் வந்து பிரிங்கிளாக இருக்கும் சிவியர் மசில் வேஸ்டிங்காக இருக்குது ஓகேவா அது வந்து கவுஷியக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கின் எல்லாமே ஸ்கேலியாக லைக் கலர் சேஞ்ச் ஆகிடும் அதுக்கப்புறம் டிஸ்டென்ட் அப்டா அப்டாமன் வயிறு வந்து வெளியில் வந்திருக்கல அந்த மாதிரி இருக்கும் அவங்களோட அந்த கணுக்கால் அதெல்லாமே வந்து ஸ்வாலன் ஆகிருக்கும் குண்டாயிருக்கும் அதை தான் வந்து இடி இடிமா அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே ஆக்சுவலி இந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி இடத்துல எல்லாமே இருக்குது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லாததுனால அவங்களுக்கு ரொம்ப பசிக்கும் இல்லை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மண்ணை எடுத்து சாப்பிடுவாங்க ஸோ மண் எடுத்து சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த வயிறு வந்து ஃபில் ஆகிடும் ஸோ அவங்களுக்கு வந்து லைக் எப்படி சொல்கிறது அப்போ வந்து அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தோணாது இல்லை அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ப்ரோட்டீன் சரியான அளவுக்கு அவங்களுக்கு உணவு கிடைக்காதனால இந்த மாதிரி நோய் எல்லாமே வருது ஓகே ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்கே இன்டைஜஷன் ஸோ சாப்பிட்ற உணவு வந்து சரியாக டைஜஸ்ட் ஆகா ஆகாமல் இருக்கிறது இட் இஸ் அ டைஜஸ்டி டிஸ்ஆர்டர் ஏன்னா இந்த ஃபுட் வந்து நாட் ப்ராப்பர்லி டைஜஸ்டட் ஸோ இதனால் வந்து இப்போ ஃபுட்டு வந்து வயத்தியில் இருக்கிற ஃபுட்டு வந்து ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகலைன்னா நமக்கு எப்படி இருக்கும் ஸ்டமக் வந்து ஃபுல்லாக இருக்கிறோம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டாக ஸோ இது வந்து எதனால் வரலாம் அப்படின்னா அந்த என்சைம்ஸ் இருக்குல்ல ஸ்டொமக்கில் வந்து நிறைய என்ஜைம்ஸ் எக்ரியஷன்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாமே வந்து போதுமான அளவாக இல்லாததுனாலையும் சில தடவை ஆங்ஸைட்டியில் இருந்தாங்கன்னா என்ன என்ன ஆகுமோ தெரில அப்படின்ற ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் சரி கவலையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து அந்த ஸோ அதனாலையும் வந்து அந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படலாம் லைக் அது வந்து அப்போ ஒழுங்காக டைஜஸ்ட் ஆகாது ஃபுட் பாய்சனிங் காரணமாக அல்லது நிறைய சாப்பிட்றது மூலியமாக அல்லது ஸ்பைசி ஃபுட்னாலேயும் இந்த டைஜஸ்ட் ஒழுங்காக டைஜஸ்ட் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வந்து கான்ஸ்டிபேஷன் கான்ஸ்டிபேஷன் அப்படின்னா என்னென்னா கான்ஸ்டிபேஷன்னா மலச்சிக்கல் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ ஆக்சுவலி நம்ம வெளியே இருக்கிற அந்த ஒரு சாலிட் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அது வந்து நம்ம வ இதுக்குள்ளேயே இருக்கிறது நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிறத வந்து கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண்டிஷன்ஸில் அந்த சாலிட் வேஸ்ட்டு மெட்டீரியல்ஸுக்குள்ளே அந்த ஃபேஸஸ் அதெல்லாமே வந்து நம்மளோட ரெக்டன்ஸ்குள்ளேயே வந்து இருக்கும் டியூ டு இர்ரெகுலர் பவுல் மூமெண்ட் பவுல் மூமெண்ட்னால் லைக் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த ஏனஸ்ல எல்லாமே வந்து சுருங்கி கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகிறது மூலிமா தான் அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வெளியில் வரும் ஸோ அந்த இர்ரெகுலரான ஒரு பவுல் மூமெண்ட் டியூ டு இன்டேக் ஆஃப் புவர் இன்டேக் ஆஃப் ஃபைபர் ஃபைபருங்கிறது இந்த கீரை வகை அதெல்லாமே இருக்குது இல்லையா ஸோ கீரை வகையெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஒரு அந்த டைஜஷன் ப்ராப்ளம் அதெல்லாமே வராது பிகாஸ் அந்த கீரையில் இருக்கிற அந்த ஒரு ஃபைபர் சக்தி அப்படின்னு சொல்கிறது லார்ஜ் இன்டெஸ்டைன் ஸ்மால் இன்டஸ்டைன் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக அந்த டைஜஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கும் ஸோ அந்த அந்த ஃபைபர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுக்காதது சரியான அளவுக்கு எடுக்கலைன்னா அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா இந்த மலைச்சிக்கல் அப்படிங்கிறது ஏற்படும் சொல்கிறாங்க ஓகேவா அடுத்தது வந்து வாமிட்டிங் வாமிட்டிங் எதனால் வரும் அப்படின்னா ரிவர்ஸ் பெரிஸ்டாலிசிஸ் பெரிஸ்டாலிசிஸ்னால் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஸ்டொமக்கில் இருந்து இந்த ஈஸோ ஃபேகஸ்க்கு போகும்போது அந்த ஃபுட் மெட்டீரியல்ஸ் போகுது அப்படின்னு சொன்னால் அந்த ஈஸோ ஃபேகஸில் வந்து கான்ட்ராக்ஷன் காண்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மூலிமா மெல்ல மெல்லமாக அந்த ஃபுட்டு வந்து கீழே வரும் ஸோ இது வந்து ரிவர்ஸ் பெரிஸ்டாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா அந்த கீழே வந்த ஃபுட்டு வந்து மேலே போகிறது லைக் வாமிக்னால் அது தானே வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஃபுட்டு வந்து வெளியில் வருது ஸோ ரிவர்ஸ் பெரிஸ்டாலிசிஸ் இது வந்து ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் அண்ட் கண்டமினேட்டட் ஃபுட் ஃப்ரம் ஸ்டொமக்ஸை ஸோ ஃபுட் ஸ்டொமக்கில் இருக்கிற ஒரு ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டென்ஸ் அல்லது ஸ்டொமக்கில் வந்து இருக்கிற கண்டேமினேட்டடான ஃபுட்டு ஃபுட்டு வந்து வெளியில் வந்துச்சு அப்படின்னா இஜெக்டட் த்ரூ த மவுத் மவுத் வழியாக வெளியில் வந்துச்சுன்னா அது தான் வந்து வாமிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க திஸ் ஆக்ஷன் இந்த வாமிட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுற அப்படின்னா மெடுலா அப்ளங்கேட்டாவில் இருக்கிற ஒரு வாமிட் சென்டர் அப்படிங்கிறது அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது அந்த ஃபீலிங் ஆஃப் நாசியா முதல்ல வந்து வாமிட் வர அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வாமிட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாமே டிஸார்டர்ஸ் Like uh new uh அந்த டைஜெஷனாலே ஏற்படுற அந்த ஒரு விளைவுகள் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா அடுத்தது என்னென்னா ஜாண்டிஸ் அப்படிங்கிறது இந்த கண்டிஷன் என்னென்னா லிவர் வந்து அஃபெக்ட் ஆகும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஜாண்டிஸ் அப்படிங்கிறது லிவர் அஃபெக்ட் ஆகும் அண்ட் டிஃபெக்டிவ் லிவர் அந்த டிஃபெக்ட் ஆயிருக்கிற அந்த ஒரு லிவர் வந்து ஃபெயில்ஸ் டு பிரேக் டவுன் ஹீமோக்ளோபின் ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது என்னது நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஒரு ஆர்பிசி கரெக்டாக ஸோ ஆர்பிசியில் இருக்கிறத ஹீமோக்ளோபின் லிவரோட முக்கியமான ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஆர்பிசியோட எவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஆர்பிசி வந்து ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஸோ அப்போ அது எங்கே போய் டிஸ்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல் அல்டிமேட்லி அந்த லிவரில் தான் போய் டிஸ்ட்ராக்ட் ஆகும் ஸோ அப்போ அந்த லிவரே வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதால் வந்து ஹீமோக்ளோபினை வந்து பிரேக் பண்ண முடியாது அண்ட் டு ரிமூவ் பைல் பிக்மெண்ட் ஃப்ரம் த பிளட் அதனால் வந்து பயில் செக்ரேட் பண்ணுது இல்லையா ஸோ பிளடில் இருக்கிற அந்த ஒரு பயல் பிக்மெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறதும் வந்து இந்த லிவரோட வேலை தான் ஸோ அப்போ அந்த லிவர் அஃபெக்ட் ஆகிறதுனால ஜாண்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது டிப்போசிஷன் ஆஃப் திஸ் பிக்மெண்ட் ஸோ அந்த ஹீமோக்ளோபினும் சரி அந்த பயல் ஜூஸும் சரி நம்மளோட இதிலே இருக்கிறதுனால நம்மளோட பிளட்லேயே இருக்கிறதுனால நம்ம கலர் ஆஃப் த ஐ வந்து சேஞ்ச் ஆகலாம் ஸ்கின் வந்து எல்லோவாக மாறிடலாம் அப்படிங்கிறாங்க ஸோ முன்னாடி பார்த்தோம் இல்லையா இன்கெஷன் அப்படின்னு சொல்கிறது ஆக்சுவலி அந்த பெரிஸ்டாலிக் மூமெண்ட் அப்படிங்கிறது அந்த ஃபுட்டு அந்த ஸ்டால் எல்லாமே வந்து அந்த கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலிமா ரெப்டம்க் ரெப்டம்க்கு வரும் ஓகேவா இப்போ ஜாண்டஸ் அப்படின்னா அந்த கண்ணு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் மாறிடும் அது மட்டும் பார்த்தாலே தெரியும் அவங்க ஸ்கின்னும் வந்து எல்லோ கலரில் மாறிடும் சில டைம்ஸ் இந்த ஜாண்டஸ் அப்படிங்கிறது எதனால் வருது அப்படின்னா ஹெப்பாட்டிட்டிஸ் வைரல் இன்ஃபெக்ஷன் மூலியமாகவும் வருது ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படிங்கிறது நார்மலாக இருக்கிற அந்த ஒரு ஹெல்த்தி லிவர் கொடுத்துருக்காங்க இன்ஃப்ளமேஷன் அந்த லிவரில் வந்து வை சில வைரஸ்னால அந்த ஒரு வீக்கம் வரலாம் ஓகேவா இன்ஃப்ளமேஷனாக வீக்கம் ஸோ இது மூலியமாகவும் வந்து அந்த ஜாண்டஸ் அப்படிங்கிறது வரலான்னு சொல்கிறாங்க ஸோ ஜாண்டிஸ் வந்துன்னா எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ அந்த சிம்டம்ஸ் வந்தோடனே வந்து டாக்டர் பார்த்தா டாக்டர் பார்த்தா சரியாயிடும் ஓகேவா அடுத்தது வந்து லிவர் க்ரிஹாசஸ் அப்படின்னு சொல்கிறது இது என்னென்னா க்ரானிக் நான் டிசீசஸ் ஆஃப் லிவர் லிவரில் வந்து ரொம்ப நாள் க்ரானிக் அப்படிங்கிறது நால் பட்ட அப்படின்னு அர்த்தம் ஸோ லிவரில் வந்து இந்த மாதிரி நால் பட்ட டிசீஸ் இருக்கிறதுனால ரிசல்ட்டின் டீஜெனரேஷன் அண்ட் டிஸ்டக்டிவ் ஆஃப் லிவர் செல்ஸ் ஸோ அதனால் அந்த லிவர் வந்து அந்த டீஜெனரேட் ஆகும் திருப்பியும் ஜெனரேட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் லிவர் செல்ஸ் வந்து டிஸ்ட்ரக்ட் ஆகும் ரிசல்ட்டிங் இந்த அப்டாமினல் பிளட் வெசல்ஸ் அதனால் அந்த பிளட் வெசல்ஸில் வந்து அப்னார்மலாக இருக்கும் பிளட் வெசல்ஸ் வந்து அப்னார்மலாக இருக்கும் அண்ட் பைல்ட லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரைபோசஸ் ஸோ இப்போ அந்த ஒரு ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல இருக்கிற அந்த ஒரு லிவர் செல்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரெக்ட் ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கிற பிளட் செல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக அப்னார்மலாக தானே இருக்கும் அதனால் பைல்ட லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரைபா ஃபிப்ராசஸ் அதாவது அந்த பைல்டெக்ட்டுக்கும் வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயம் நடக்கும் என்ன அப்படின்னா லைக் லிவர்லேருந்து தான் இந்த பைல்டெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது ஸோ அதுலேயும் வந்து ஒரு டிஃபெக்ட் நடக்கும் அதுதான் வந்து ஃபைப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபைப்ராசஸ் அப்படிங்கிறது என்னென்னா அந்த லிவர் டிஷ்யூவில் வந்து நிறைய ஸ்கார் டிஷ்யூ லிவரில் வந்து நிறைய ஸ்கார் டிஷ்யூ இருக்கிறது ஸ்கார்னால் என்னது அந்த அடிப்பட்ட மாதிரி இருக்கிறதா வந்து ஃபைப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க லிவர் க்ரைஹாசிஸ்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்னா ஃபைப்ராசஸ் தான் ஸோ அவங்ககிட்ட யாராவது லிவர் க்ரைஹாசஸ்னால் என்னென்னு கேட்டாங்கன்னா அந்த லிவர் செல்ஸ் வந்து டிஸ்டக்ட் ஆகிறதா வந்து லிவர் க்ரைஹாசிஸ் அப்படின்னு சொல்கிறது ஓகேவா இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா டெச்டர் லிவர் அல்லது ஸ்கார்டு லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் கன்சியூமிங் பாய் இன்ஃபெக்ஷன் மூலியமாகவோ அல்லது பாய்ஸனை கன்சியூம் பண்ணுறது மூலியமாகவோ சரியான அளவு நியூட்ரிஷன் கிடைக்காதது மூலயமாவோ அல்லது ஆல்கஹால் குடிக்கிறது மூலியமாகவோ கிடைக்குது ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹெல்த்தி லிவர் ஃபேட்டி லிவர் அதுக்கப்புறம் ஃபேட் நிறைய சேர்ந்த லிவர் அதுக்கப்புறம் லிவர் ஃபைப்ராசஸ் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் க்ரிஹாசிஸ் கடைசியில் இருக்கிறது ஸோ இது காட்டியிருக்காங்க ஹெல்த்தி லிவர் எப்படி இருக்கும் ஃபைபராசஸ் எப்படி இருக்கும் க்ருஹாசஸ் எப்படி இருக்கும் கார்சினோமா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த லிவரில் வர அந்த கேன்சர் அதெல்லாமே ஸோ நம்ம ஏற்கனவே வந்து லிவர் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்கும்போதே பார்த்துருக்கோம் லிவர் வந்து எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய்சன் எல்லாமே கன்சியூம் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அது போய் லிவர் அஃபெக்ட் பண்ணிவிட்டு சும் சும்மா சிம்பிளாக வந்து சினிமாவிலலாம் காட்டிடுவாங்க பாய்ஸனை குடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ணுறது வந்து நிறைய விஷயம் இருக்கும் ரியல் லைஃப்பில் ஒருத்தங்க இது பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வந்து அந்த நெஞ்சு வந்து எரிஞ்சிட்டே இருக்கும் ஒரு தடவை கூட அவங்களால அந்த ஃபுட்டை வந்து ஃபுட்டை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து அவங்களால சாப்பிட முடியுது இல்லை கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அப்புறம் அந்த லிவர் அதெல்லாமே இருக்கு இல்லையா அதெல்லாமே அவ்வளோவா சரியாக ஃபங்க்ஷன் ஆக முடியுது அவங்களுக்கு சில வழிகளெலாம் ஏற்படும் ஓகேவா ஸோ இதெல்லாமே இல்லாமல் நம்ம எப்போவுமே வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கணும் ஓகே அடுத்தது வந்து கால் ஸ்டோன்ஸ் கால் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அந்த பயில் ஜூஸ் லிவர் வந்து ஒரு பயல் ஜூஸ் வெளியிடுது இல்லையா ஸோ அது வந்து அந்த ஒரு காம்போசிஷன் இருக்கும்ல இதில் வந்து அந்த இப்போ ஒரு பிஸ்கெட் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து இவ்வளோ இவ்வளோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேர்த்துருக்காங்க அப்படின்னு இருக்கும்ல அதே மாதிரி பயில் ஜூஸ்லேயே சில காம்போசிஷன் இருக்கும் ஸோ அதில் ஏதோ ஒரு விஷயம் ஆல்ட்ரா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கால் பிளாடரில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா இந்த ஸ்டோன்ஸை உருவாக இது வந்து தி ஸ்டோன்ஸ் ஆர் இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த பயலில் இருக்கிற அந்த ஒரு கொலஸ்ட்ரால் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகிறதுனால உருவாகிறது அந்த கால் ஸ்டோன்ஸ் அப்படின்றது ஓகேவா ஸோ இது வந்து அவ்வளோ ஈஸியாக நினைக்கக்கூடாது பிகாஸ் கொஞ்சம் இது வந்து யாருக்கு வேணால் வரலாம் பட் அது எப்படி அப்படின்னா அவங்களால வந்து ஈஸியாக டைஜஸ்ட் பண்ண முடியாது பயல் ஜூஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இப்போ ப்ரோட்டீன்ஸ் அதெல்லாமே இருக்குதுன்னு வைங்களேன் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே டைஜஸ்ட் நம்ம நம்ம உடம்புல செக்ரிட் ஆகிறது எல்லாமே வந்து என்ஜைம்ஸ் என்ஜைம்ஸ் என்னது ஒரு பயோ கேட்டலிஸ்ட் கேட்டலிஸ்ட்னால் லைக் அதை வந்து வேகப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம் டைஜஷன் ப்ராசஸை வேகப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம் ஸோ ப்ரோட்டீன்ஸ் வந்து நார்மலாக நார்மலாக டைஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா என்ஜைம்ஸ் எல்லாமே இல்லாமல் டைஜஸ்ட் பண்ணோம்னா நிறைய வருஷம் ஆகும் பத் டென் கிட்டே ஆகும் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு பட் நம்ம அந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால தான் அது வந்து கொஞ்சம் நேரத்துலையே டைஜஸ்ட் பண்ண முடியுது ஓகேவா ஸோ அந்த ஜூஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாமே டைஜஸ்ட் பண்ண ஹெல்ப்பாக இருக்குது அப்போது அதில் வந்து அந்த கால்பேடரில் வந்து ஸ்டோன்ஸ் வரும்போது அந்த பயல்ஜூஸால் வெளியில் வர முடியாது ஓகேவா ஸோ அதனால் வந்து அந்த கிறிஸ்டலைஸ்டு கொலஸ்ட்ரால் இந்த பயலினால எனக்கு அந்த ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அதுதான் வந்து கேர்ள் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கால் ஸ்டோன்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா காசஸ் அப்சன் இந்த சிஸ்டிக் டட் அதுக்கப்புறம் ஹெப்பாக்டிக் டட் அதுக்கப்புறம் ஹெப்பாக்டோ பேன்க்ரியாட்டிக் டட் இதில் எல்லாமே வந்து தடை செய்யும் இதனால் வந்து பெயின் உருவாகலாம் ஜாய்டஸ் உருவாகலாம் பேன்கிரியாட்டிசிஸ் உருவாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனுக்கு வந்து கால் ஸ்டோன் இதில் இருக்குது அவங்களால லைக் அவங்களால வந்து ஒரு ரெண்டு இட்லி கூட வந்து சாப்பிட முடியாது லைக் மெதுவாக சாப்பிடுவாங்க அது அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு மெதுவாக சாப்பிடுவாங்க ரொம்ப பெயின் இருக்கும் ஸ்டொமக்கில் ஓகேவா ஸோ ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் கால் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது அந்த கால் பிளாடரில் வந்து ஸ்டோன்ஸாக இருக்கா ஸோ அது போய் என்ன பண்ணுது அப்படின்னா காமன் பயல்டெக்டாக அஃபெக்ட் பண்ணிடுது காமன் பயல் டெக்ட்னால் இப்போ கால் பிளாடர்லேருந்து ஒரு டக்ட் வருது அது மாதிரி லிவர்லேருந்து ஒரு டக்ட் வரும் ஸோ அது ரெண்டுத்துலேருந்து வர அந்த ஒரு லிக்விட் வந்து பிளாக் பண்ணுற மாதிரி இந்த கால் ஸ்டோன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சிஸ்டிக் டக்ட் அப்படின்னு சொல்கிறது இந்த கால் பிளாடர்லேருந்து வர அந்த ஒரு பர்டிகுலரான ஒரு குழாய் ஓகேவா அதுக்கப்புறம் ஹெப்பாக்டிக் ஹெபாக்டிக் அப்படின்னாலே லிவர் சம்மந்தப்பட்டது அந்த ஒரு குழாய் ஸோ இது ரெண்டுத்தையுமே இருந்து காமனாக இருக்கிறத வந்து நம்ம காமன் பயல்டெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த இடத்துல எல்லாமே வந்து இந்த ஒரு பிளாகேஜ் நடக்கலான்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பேன் அப்படின்றத பார்த்தோம்ல ஸோ அதெலாம் என்னென்னா பேன்கிரியாஸ் வந்து வீக்கம் பேன்கிரியாஸ்ல வீக்கம் இருக்கிறதா வந்து பேன்கிரியாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அங்கே வந்து பெயின் கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஏற்கனவே வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனில் அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் ஸோ அது வந்து ஒரு ஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் அப்படின்னா லைக் அது ஒரு புழு மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அதில் வந்து ஏதோ ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்தது லைக் வீக்கோ இருந்தது அப்படின்னா அதனால் வந்து அப்டாமினல் பெயின் சிவியராக வயிற்று வலி வரலாம் இதில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா சர்ஜரி மூலயமா அந்த அப்பெண்டிக்ஸை எடுத்துடணும் அவ்வளோதான் ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் வந்து டிலே ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அப்பெண்டிக்ஸ் வந்து அரித்து அதனால் வந்து சில இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அப்டாமினலில் ஏற்படலாம் அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பெரிட்டானடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே இருக்குது இல்லையா இதை தான் வந்து அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஸோ மேபி அது வந்து அது வந்து ஒன்றும் செய்யாது ஓகேவா பட் அதில் வந்து ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வர்றதுனால் அது வந்து ரிமூவ் பண்ணுறது நல்லதுன்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹியாட்டஸ் ஹெர்னியா அப்படிங்கிறது இது வந்து ஒரு டயாஃப்ராக்மெட்டிக் ஹெர்னியா அப்படின்னு சொல்கிறது ஸோ அந்த இட் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் அப்னார்மலிட்டி பார்க்க ஸ்ட்ரக்சராகவே வந்து ஏதோ ஒரு அப்னார்மலாக இருக்கிறது விச் த சுப்பீரியர் பார்ட் ஆஃப் த ஸ்டொமக் ஸ்டொமக்கோட மேல் பார்ட் இருக்குல்ல அதெல்லாமே வந்து அந்த டயாஃப்ரமுக்கு மேலே வந்து வந்திருக்கும் ஓகேவா ஸோ இதோட எக்ஸ்டாக்ஸ் காஸ் இது வந்து ஏன் வருது அப்படிங்கிறது இன்னும் தெரியல பட் சில பீப்புளுக்கு வந்து இன்ஜூரி ஏதோ ஒரு அடிபடுறது மூலியமாகவோ அவங்களோட மசில் டிஷ்யூ வந்து வீக் ஆகிறது மூலயமாவோ அல்லது ரொம்ப ப்ரெஷர் வந்து அந்த இடத்துல குளுக்கிறதுனாலவோ அந்த ஸ்டொமக்கில் இருக்கிற அந்த ஒரு மசில் வந்து காஃப் பண்ணும்போதோ வாமிட் பண்ணும்போதோ ஸ்ட்ரெயின் பண்ணும்போதோ டியூரிங் பவுல் மூமெண்ட் லைக் அந்த வேஸ்ட்டை வெளியேற்றும் போது நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறது மூலியமாகவோ அந்த வெயிட்டை வந்து லிஃப்ட் பண்ணுறது மூலியமாகவோ இது மூலியமாகவோ கூட அந்த ஒரு பர்டிகுலரான விஷயம் வந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஹெர்னியானே என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலான ஸ்டொமக்குக்கும் இந்த ஸ்டொமக்குக்கு மேலே அந்த டயஃப்ரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா ஸோ அதுக்கு மேலே வந்திருக்கு டயஃப்ரம்க்கு மேலே இந்த ஹிஸ்டல் ஹெர்னியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹெர்னியா ஈஸ் ஆஃப் எகஸ் அந்த டயஃப்ரம்க்கு மேலே வந்துரு அந்த ஒரு ஸ்டொமக் வந்திருக்கிறது தான் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இந்த ரெட் கலரில் காட்டியிருக்காங்களே ஸோ அதுதான் வந்து ஹைட்டல் ஹெர்னியா இந்த நெஞ்சரிச்சல் எல்லாமே சொல்லுவாங்கல்ல ஸோ இந்த ஹைட்டஸ் எர்னியாக இருக்கிறவங்களுக்கு அந்த நெஞ்செரிச்சல் அதெல்லாமே இருக்கும் பிகாஸ் நெஞ்செரிச்சல்னு என்னது ஸ்டொமக்கில் இருக்கிற அந்த ஒரு என்ஜைம்ஸ் எல்லாமே வந்து ஆசிட் எல்லாமே வந்து மேலே ஈசோஃபேகஸில் வரும்போது தான் அந்த ஹார்ட் பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும் ஸோ இந்த ஹைட்டரணியாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஹார்ட் பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கண்டிஷனில் வந்து ஸ்டொமக்கோட கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து ஈஸோ போகும் அண்ட் ஈவன் டு ஓரல் கேவிட்டி லைக் அந்த வாய்க்குள்ளே கூட போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் செஸ்ட்டில் எல்லாமே வந்து பெயின் ஆகும் அந்த லைக் இப்போ யோசிச்சு பாருங்கள் ஸ்டொமக்கில் எல்லாமே எப்படிப்பட்ட ஒரு ஆசிட் இருக்குது அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஒன் பிஹெச் அளவுக்கு அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட்டரான ஒரு ஆசிட் இருக்குது ஸோ அந்த ஒரு ஆசிட் வந்து எங்கே போனாலும் வந்து அதுக்கு வந்து ஒரு அரிக்கிற அந்த ஒரு ஈரோடு அடிக்கிற அந்த ஒரு தானே இருக்கும் ஸோ அப்போ ஈஸர்ஸ்க்கெல்லாம் போகும்போது அது வந்து அரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது மூலிமா வலி அதெல்லாமே ஏற்படலாம் ஓகேவா அடுத்தது என்னென்னா டயோரியா டயோரியானா வயிற்று போக்கு அப்படின்னு சொல்கிறது இது வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் வயிறு அதுக்கப்புறம் இன்டெஸ்டினில் இருக்கிற அந்த ஒரு டிசார்டர் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பாக்டீரியா மூலியமாகவோ வைரல் இன்ஃபெக்ஷன் மூலியமாகவோ வாட்டர் வழியாவோ அல்லது ஃபுட் ஒழியாவோ வரதுனால இந்த ஒரு விஷயம் நடக்குது வென் காலன் இஸ் இன்ஃபெக்டட் அந்த பார்த்தோம்ல லார்ஜ் தான் அந்த காலன் இருக்கும் அது இன்ஃபெக்ட் ஆகிறது மூலியமாகவோ அல்லது அந்த இன்ட் அந்த இன்டெஸ்டினோட லைனிங் அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குன்னா அதோடய லைனிங் வந்து இந்த பேஜன்ஸ் பேத்தோஜன்ஸ் கிருமிகளால் பாதிக்கப்படுறது மூலியமாகவும் அதனால் அந்த காலனால் அந்த ஃப்ளூவிடை வந்து அப்சர்வ் பண்ண முடியாது ஓகேவா அதனால் த அப்னார்மல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் பவுல் மூமெண்ட் அதுதான் இப்போது டயோரியா அப்படின்னா பேதி அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா ஆகும்னா நமக்கு வந்து அந்த அப்னார்மலான ஒரு ஃப்ரீக்வன்சியில் வரும் இப்போ நமக்கு வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க இல்லை நம்மளால் வந்து ஓகே இந்த நேரத்தில் தான் இருக்கணும் இந்த நேரத்தில் தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுதுல பட் இந்த டயோரியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அப்நார்மலான ஒரு ஃப்ரீக்வன்சியில் வரும் ஆஃப் பவுல் மூமெண்ட் அண்ட் இன்க்ரீஸ் லிக்விடிட்டி ஸோ அவங்களோட அந்த ஒரு சாலிட் மெட்டீரியலில் வந்து லிக்விட் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஆஃப் த ஃபேக்கல் டிஸ்சார்ஜ் நோனஸ் டயோரியா அந்த டயோரியாவில் வந்து ஒரு நார்மலான ஃப்ரீக்வன்சி மூலிமா அந்த வேஸ்ட் வந்து வெளியிடுறது மூலியம் அது வந்து ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து அந்த வே வேஸ்ட் வந்து அது கூட வந்து நிறைய தண்ணி இருக்கிறது தண்ணி இருந்ததுன்னா அது டயோரியா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கண்டிஷனை ட்ரீட் பண்ணலை அப்படின்னா டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது நடக்கலாம் டீஹைட்ரேஷன்னா இருந்து தண்ணீர் வற்றி போகிறது அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆரல் ஹைட்ரேஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய தண்ணி குடிங்க ஓகேவா அண்ட் சிப்பிங் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இந்த உங்கள் உங்கள் பாடியை வந்து ரீஹைட்ரேட் பண்ணிக்கிறதுக்கு லைக் திருப்பியும் தண்ணியை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வந்து அடிக்கடி குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டயூரியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து நார்மலாக இருக்கும்போது இந்த சாலிட் வேஸ்ட் மெட்டீரியல்ஸில் இருக்கிற வாட்டர் எல்லாமே இந்த லார்ஜ் இன்டர்ஸ்டின் வந்து அப்சர்வ் பண்ணிவிடும் ஓகேவா ஸோ அதனால் வந்து இந்த வெளியில் வர அந்த ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் வந்து சாலிடாக இருக்கும் பட் ட அந்த டயூரியா அப்படின்னு வரும்போது எனக்கு அந்த வாட்டர் வந்து உள்ளே வருது ஓகேவா ஸோ அந்த இன்டர்ஸ்டின் வந்து சரியாக வேலை செய்யறதுனால அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வந்து லிக்யூடாக வரதா வந்து டயூரியா அப்படின்னு சொல்கிறது ஸோ உங்கள் புக்கிலே வந்து இந்த ஹேட்டை சேர்னியாக படம் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டொமக் வந்து லைக் அந்த டயஃப்ரமுக்கு மேலே போகிறது